சம்பூர் மக்கள் நம்பி காத்திருந்து 10 வருடங்களாக காத்திருந்து அவமானங்களிலிருந்து அவமான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதை புதிய ஜனாதிபதி அவர்கள் இந்த காணிகளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று உத்தரவு கொடுத்தாலும் வேறு சக்திகள் அதற்கு ஏற்பாக உயர்நீதிமன்றத்திலே தடை உத்தரவை பெற்று இப்பொழுது எங்களுக்கு மிகாத தனியார் நிறுவனம் ஒன்று அதை குத்தகை கடுத்த சொல்லி அந்த நிலத்திலே கால் வைக்கக்கூடாத மாதிரி மக்களை தடுத்திருக்கின்றார்கள். மக்கள் மீள் குடியேற்றத்தை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்த நேரத்தில் இது ஒரு பேரிடியாக வந்துவிட்டது. இதை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சட்டமும் அடங்கவில்லை, அவர்கள் உண்ணாமிரதம் இருக்கின்றார்கள். இந்த மக்கள் எல்லாம் அதுவும் சாகும்படி உண்ணாமிரதம் இருப்பது அது எங்களுக்கும் பெரும் வேதனையாக இருக்கின்றது. நேற்றையிலிருந்து கிளிவட்டி முகாமில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் பிரேம்குமார் என்பவரின் உயிரை காக்கணும் என்றொரு எங்கட முயற்சியிலேயும் தான் இந்த உண்ணாவிரதத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். முதலாவதாக ஹெட்வே நிறுவனம் இந்த போட்ட வழக்கை வாபஸ் வரணும் என்றும், அடுத்தது எங்களை மீண்டும் குடியேற்றத்துக்கு இந்த அரசாங்கம் தன்னாலான முயற்சி அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இன்றையும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் உண்ணாவிரதம் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பிரேம்குமார் என்பவர் உயிரை இந்த அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 9 வருடங்களுக்கு முன் எங்களை இராணுவத்தினர் அத்துமீறிய முறையிலே கிவிராலையும் செல்கல் வயிற்சியும் எங்களை கிராமத்திலிருந்து எங்களை வெளியேற்றின பின்பு இன்றைக்கு 9 வருஷமாக நாங்கள் பல தேசங்களிலும் அகதியாக அல்லலுற்று எந்தவித அடிப்படை உரிமையும் மறக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து வந்து தற்பொழுது எங்களுக்கு சொந்தமான முதலீட்டு சபையால் பெறப்பட்ட காணியை தற்பொழுது அரசாங்கம் மாறிய பிறகு வந்த ஜனாதியவர்கள் எங்களுக்கு மீள ஒப்படைப்பதாக வர்த்தமானி பிரகடனம் செய்ததிலிருந்து ஓரளவு ஏன்னு நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நிலையிலே இன்று அதை உயர் நீதிமன்றது ஊடாக அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்களுக்கு எங்களோட பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த எங்களோட பூமியில் நாங்கள் நிரந்தரமாக சந்தோஷத்துடன் வாழணும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்று எங்களோட உண்ணாவிரதத்தை நாங்கள் தொடக்கி இருக்கிறோம். ஊருக்கு போயிருந்தா தான் நாங்கள் எல்லா வசதியிலும் செய்திருப்போம். இப்போ இடத்துல இருந்துட்டு இப்படி கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். அவருக்கு கஷ்டம் சுகர் நோய் ஒன்றுக்கும் செய்து கொள்ள மாட்டேன். அவர் அந்த காலத்தில் கதையில் முந்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த மாதத்தில் வந்து நாங்கள் அரசாங்கத்தினால இந்த காணிகள் எல்லாம் ஜனாதிபதியின் ஊடாக இந்த காணிகளாம் விடுபட்டதாக தேசத்தில் வெளியிட்டு மக்களுக்கு கையளித்ததாகத்தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது.
நாங்கள் அந்த அந்த மட்டத்தில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் விரைவாக அந்த இடத்துக்கு செல்லலாம். நாங்கள் 10 வருஷம் இடம்பெயர்ந்து இந்த கொட்டிலில் வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக கஷ்டமான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் நிலை மிக மோசமான நிலை இருக்குது. கல்வியால் பாதிப்பு, சகலவற்றிலையும் பாதிப்பு உண்டு. அதாபடியாத இந்த இடையில் தடையும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த குடியேற்றத்துக்கான தடைகள் எதற்காக நாங்கள் எடுத்து பார்த்தால், அது வந்து இந்த முதலீட்டு சபையினால் இந்த குடியேற்றத்துக்கு தடைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கோடி ரூபாய் செலவாம் அப்படின்னு சொல்லி சில சாட்டு போக்குகளை சொல்லி மீண்டும் இந்த காணியை தாங்கள் சுவீகரிச்சிருப்பதற்கான திட்டங்கள் இருக்கின்றது. இது எந்த வழியில் இந்த மக்களுக்கு வந்து அடையும் என்றது பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் தான் இதை கவனத்துக்கு எடுத்து இதை சரியான முறைக்கு இந்த மக்களுக்கு முற்கூட்டி இந்த மக்களுக்கு ஆசையை ஊட்டினது அரசாங்கம் தான். உங்கள் கையெழுத்திருக்கிறோம் என்று வற்ற மாநில அறிவிக்கப்பட்டது. அது இந்த வரப்போகிற மாறி காலத்திலே இந்த கொட்டிலிருந்து நீங்கள் வாழ முடியாது. கொட்டிலெல்லாம் விழுந்து போகிற தருவாயில் இருக்கின்றது. அதை இதை கருத்தி கொண்டு தான் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கின்றேன். ஆனால் இன்னும் இன்றைக்கு போகிறாலும் ரெடி, நாளைக்கு போகிறாலும் ரெடி என்று இந்த மக்களுக்கு ஒரு பீதியை மக்களை இதயத்தில் ஊட்டிவிட்டு மிக வேதனைக்குரிய காரியத்தை செய்திருக்கின்றார்கள். ஆனால் விரைவாக இந்த மக்களை குடியேற்றம் ஏற்கனவே திட்டமிட்டபடி சம்பூரில் இந்த சொந்த மண்ணில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டின் காரணமாக நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை முன்னெடுக்கின்றோம். இந்த உண்ணாவிரதத்தினுடைய அடிப்படை நோக்கங்களாக சம்பூருக்கு மேல்குடியேற்றம் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் இந்த மேல்குடியேற்றத்துக்கு தடையாக தற்பொழுது எழுந்திருக்கின்ற லங்கா கிப்பிய நிறுவனம் இந்த மக்களுடைய சோகத்தை, இந்த மக்களுடைய துயரத்தை 9 வருட அகதி வாழ்வை மனதில் கொண்டு அவர்கள் தங்களுடைய வழக்கை உடனடியாக விலக்கி